வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ரயில்வே ஜோனை பற்றி பார்ப்போம். எத்தனை ஜோன் இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ரயில் போக்குவரத்து வந்து இந்தியாவில் 1853 தொடங்கியது. 1947 வரை 42 ரயில் போக்குவரத்து தொகுதிகள் 37 தனியார் நிறுவனங்களால் நிர்வகிக்கப்பட்டது. இது வந்து 1951 தேசியமயமாக்கப்பட்டு இந்திய ரயில்வேனால் ஒருங்கிணைக்கப்பட்டது. இந்திய ரயில் போக்குவரத்து வந்து உலகில் 4வது இடம், ஆசியாவில் 2வது இடத்துல இருக்கும். இப்போ ரயில் போக்குவரத்து வலை வந்து 3 தான் இருக்குது. அகலப்பாதைங்கிறது வந்து 1.676 மீட்டர், மீட்டர் பாதைங்கிறது 1 மீட்டர், குறுகிய பாதைங்கிறது 0.672 மீட்டர். இப்போ ரயில்வே ஜோனை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் 17 ரயில்வே ஜோன் இருக்குது. அதை எப்படி நம்ம சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கோடை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, கூப்பன் கோட் ஃபார் டொமினோஸ் பீஸா கொல்கட்டா. இந்த மாதிரி டயக்ராம் புரிஞ்சுக்கோங்க. இந்த கூப்பன் கோடு ஃபார் டொமினோஸ் பீஸா கொல்கட்டாங்கிறத இதில் அப்படியே இது பண்ணுங்கள். சவுத்தில் சிங்கிறது சென்னை சென்ட்ரலை குறிக்குது. இந்த கோடு குறைசி மும்பை சர்ச்கேட்டை குறிக்குது. இந்த டி நியூ டெல்லியை குறிக்குது. இந்த கே கொல்கத்தா ஜங்ஷனை குறிக்குது. ஃபஸ்ட்டு இந்த 4 ஜோனை வந்து இந்த ஒரு கோடில் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம், கூப்பன் கோடு ஃபார் டொமினோஸ் பீஸா கொல்கட்டா. நெக்ஸ்ட் இது ஹுபிலி ஜங்ஷன் டு கோரக்பூர்கா ரூட் மேப். இந்த கோடை மைண்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. இந்த நார்த் சவுத் போட்டுட்டு நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் நார்த்து நார்த் வெஸ்ட் டயக்ராம் போட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம இந்த கோடை வந்து அதில் அப்ளை பண்ணுவோம், ஹுப்ளி ஜங்ஷன் டு கோரக்பூர்கா ரூட் மேப். பார்த்தோம்னா சவுத் வெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹுப்ளி ஜங்ஷனுங்கிறது வந்து சவுத் வெஸ்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்படியே பண்ணோம்னா நார்த் வெஸ்ட்டோடது ஜெய்ப்பூர் ஜங்ஷனை குறிக்குது. அப்படியே போனோம்னா நார்த் ஈஸ்ட் வந்து ஜி கோரக்பூரை குறிக்குது. சவுத் ஈஸ்ட் வந்தோம்னா கே கொல்கத்தாவை குறிக்குது. இப்போ ஹுப்ளி ஜங்ஷன் டு கோரக்பூர்கா ரூட் மேப் ஆல்ரெடி நம்ம நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கூப்பன் கோட் ஃபார் டொமினோஸ் பீஸா கொல்கட்டா அதை வச்சு அப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து அவுட் ஆஃப் சென்ட்ரல் ரயில்வே ஜோனை வந்து இது குறிக்குது. இதோட கோடு வந்து ஸ்னாப்டீல் ஜாப் அட் அஜ்பூர் இன் பீகார். இதுதான் இதோட சாக்கெட்ஸ். அதே மாதிரி நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் இது வரைஞ்சிக்கிட்டு இது சென்ட்ரல் ரயில்வே ஜோனுங்கிறதுனால சென்ட்ரலில் பாக்ஸ் போட்டுக்குவோம். இப்போ ஸ்னாப்டீல் ஜாப் அட் ஹெஜ்பூர் இன் பீகாருங்கிறத வந்து இதில் நம்ம இப்போ அப்ளை பண்ணுவோம். சவுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ் வந்து செகந்தராபாத்தை குறிக்குது. சவுத் சென்ட்ரலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து செகந்தராபாத். வெஸ்ட் சென்ட்ரலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜபல்பூர். நார்த் சென்ட்ரலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அலகாபாத். ஈஸ்ட் சென்ட்ரலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹெஜ்பூர் ஜங்ஷன். அடுத்து நம்ம சவுத் ஈஸ்ட் சென்ட்ரலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பிலாஸ்பூர். இதான் நம்ம இந்த 3 கோடையும் நம்ம ரிமைனில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம ரயில்வே ஜோனோட ஹெட் குவார்ட்டர்ஸை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து புவனேஸ்வர், ஈசிபின்னு வச்சுக்கோங்க. ஈஸ்ட் கோஸ்ட் ரயிலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து புவனேஸ்வர். சென்ட்ரல் ரயிலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை. இது உங்களுக்கு மறக்காது, சென்ட்ரல் ரயில்வோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை.
நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து குவஹாத்தி அசாமில் இருக்குது. கொல்கத்தா மெட்ரோ ரயில்வே ஜோன் வந்து கொல்கத்தாவில் இருக்குது. இதான் இந்த வீடியோ வந்து நீங்கள் நம்ம இந்தியாவில் உள்ள ரயில்வே ஜோனை வந்து ரொம்ப ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன இந்த கோடை வச்சு நம்ம அப்ளை பண்ணிடலாம். ரயில்வே ஜோன் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரயில்வே எக்ஸாமுக்கெல்லாம் கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் வராமல் இருக்காது. இந்த வகையில் நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.